Hi friends, welcome to Tamil 24 Sasavan YouTube channel. நேக்கான வீடியோல பாத்தீங்க அப்படினா Tata Sumo இந்த காரை பத்தின டீடைல் தான் பார்க்க போறோம். இந்த வண்டி எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கனா Bismillah cars வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போக கூடிய வழியில சந்தவாசல் அப்படிங்கற இடத்துல Bismillah cars வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளோட அப்டேட் கார் வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனல்ல வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில Tata Sumo இப்ப ரிவ்யூக்கு வந்து வந்திருக்கு. அந்த ரிவ்யூ தான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரியான நிறைய கார்ஸ் அப்டேட் வரும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ நம்ம பாத்தீங்கன்னா யூடியூப்லயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கார் சேனலை பொறுத்த அளவுக்கு நம்ம தான் வந்து இருக்கோம். அது போல நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய கார் சம்மந்தமான டிப்ஸ் இது எல்லாமே வந்து இனி வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். அண்ட் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கார்ஸ் நியூஸ் எல்லாமே வந்து இனி வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கிள் டாடா சுமோ விக்டா 2008 மாடல் எஃப்சி அப் டு 2023 வரைக்கும் வந்து கரண்ட்டாக இருக்குது. வண்டி வந்து ரெண்டாவது ஓனரில் இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து இருக்குது. இது ஒரு பியூர் ஓன்போர்டு கார் TN10 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் வியூ பாருங்கள், எக்ஸலண்ட்டாக கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வண்டியோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். டாடா சுமோவில் விக்டா 4 டயர் வந்து புது டயர் போட்டிருக்காங்க. ஏசி வந்து இருக்குது இந்த வெஹிக்கிளில். உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஸ்மூத் பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஷிஃப்ட் ஸ்டேரிங் என்ன அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டேரிங்கோட ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நேரில் கூட வந்து போய் பார்க்கலாம். வண்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அந்த ஸ்டீரிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட்டெல்லாம் லெதரில் தான் போட்டிருக்கிறாங்க. லெதர் சீட் கவர் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரில் நியூ ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்கிறாங்க. சீட் கவரு ஃப்ளோர் மேட்டு பேட்ரி எல்லாமே புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் எடுத்து அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். பவர் ஸ்டேரிங் வெரி நைஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஃபால் சீலிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து இதில் வந்து காமிப்பேன். வீஜன் ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க சீட் கவர் எல்லாமே. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு காரு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனு டச் ஸ்க்ரீன் டிவியோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உங்களால் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். இன்பில்டாகவே வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. காலிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வெஹிக்கிளில். வண்டி ஒரு ஒர்த்தபிளான வெஹிக்கிள். மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா டீசலில் இது வந்து 16 கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரன்னிங் கிலோமீட்டர் 87,000 சொல்லியிருக்கிறாங்க. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃப்ளோரில் மேட்டு நியூ மேட் அடிச்சிருக்கிறாங்க. சீட் கவர்லாம் லெதரில் ஃபினிஷிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேக் சைட் சீட்லாம் பாருங்கள், நல்ல கண்டிஷனில் பண்ணியிருக்காங்க. வண்டி நீட்டாக இருக்குது, நீங்கள் எடுத்து அப்படியே வச்சு ஓட்டலாம். சுமோவிலே பார்த்தீங்கன்னா அந்த விக்டா இன்ஜின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரா டிவி எல்லாத்தோட கொடுத்துருக்குறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டாப்பில் அந்த சீலிங் ஒர்க்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சீலிங் ஒர்க்கு இன்னும் டீட்டெயில்டாக கூட நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பேக் சைட்லேருந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ வண்டியோட வியூ பாருங்கள், வண்டி அப்படியே இருக்குது, ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே வச்சு ஓட்டலாம். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த ரெண்டாவது ஓனரில் எடுத்த வெஹிக்கிளில் வந்து அவர் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃபியரன்ஸ் வண்டிக்குள்ளே நீங்கள் ஏறி உட்காந்தால் தான் இதோட அஃபியரன்ஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும். அதோட அந்த விக்டா இன்ஜின் அப்படிங்கும்போது பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி இருக்குது. ஸ்டீரிங் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டீரிங் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் வந்து இந்த விக்டாவில் வந்து வருது. பவர் ஸ்டேரிங் வரும்போது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து சில இடங்களில் வந்து சில வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பவர் ஸ்டேரிங்காகவே இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், ஹார்டாக தெரியும். ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஷிஃப்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டியோட பேக் சைட் வியூலாம் பாருங்கள், டீசல் வேரியண்ட்டு காரு, டோர் வைசர் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்கிறாங்க. ஸ்டிக்கர் கட்டிங் எல்லாம் பண்ணி தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி. டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாம் இப்போ காமிப்பேன், அதையும் பாருங்கள். டயர்லாம் எடுத்து நீங்கள் வேறு டயர் போடணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது பெரும்பாலும். ஸோ வண்டியோட நாலாபுறமும் உங்களுக்கு வந்து காமிச்சாச்சு, ஃபுல் வியூ கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோன்னு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் போய் வண்டியை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய வண்டி. நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வண்டி எல்லாமே வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க Bismillah cars. நம்மளோட சேனலில் மட்டும்தான் அவங்களோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கார்ஸ் அப்டேட் எல்லாம் வரும். டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் வியூ வண்டியை பற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.
இதனுடைய ப்ரைஸ் என்ன மாதிரி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல் எஃப்சி அப் டு 2023 வரைக்கும் இருக்குது. ஏசி இருக்குது இந்த வெஹிக்கிளில். நீ சீட் கவர் எல்லாம் நியூ, எல்லாமே ஆல் இன் ஆல் நியூ தான் வந்து போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது வெஹிக்கிள். இதனுடைய ப்ரைஸ் 213,000 ரூபா. ரேட் வந்து நெகஷியபிள் ப்ரைஸாக. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட நம்பர் நான் எங்கே கொடுத்துருப்பேன் அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய காசு அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.